Hello everyone, welcome to Mr.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம 5 பைசா ஆப்ல வந்துட்டு எப்படி ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் பாக்கிறோம். இந்த டவுட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க 5 பைசா ஆப் ஓபன் பண்ணா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ்ல இருப்பீங்க. சரியா, உங்களுக்கு என்ன ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேல சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் நீங்க என்ன கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்க போறீங்களோ அந்த கம்பெனி பேரை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கம்பெனி வந்து வந்துடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கேட்டிருப்பாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா 100 அப்படின்னு அடிச்சுட்டு பை கொடுத்தாலே போதும், உங்கள் ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை இதே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வரும். இதில் மார்க்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50, பிஎஸ்சி, சென்செக்ஸ் பார்த்துக்கலாம், நிஃப்டி பேங்க் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நிஃப்டி சென்செக்ஸ் இருக்கும், அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு புது ஸ்க்ரீன் வரும். இதில் நிஃப்டி சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, சரிங்களா, நிஃப்டி ஐடி, ஸோ எல்லாமே வந்திருக்கும். இதில் எதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது தான் கம்பெனிஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் இருக்க கம்பெனிஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் நீங்கள் எந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கணுமோ அதை ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே குவான்டிட்டி எடுக்கணும். நார்மலாக ஒரு குவான்டிட்டியில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்களோ அந்த குவான்டிட்டியை அடிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 10 போடுறேன். 10 அடிச்சுட்டு இங்கே பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்கும், 9:15 3:30 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வாங்கினீங்க அப்படின்னா உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை மற்ற டைம் வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் உங்கள் ஸ்டாக் வந்து பை ஆகும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.